வியூவர்ஸ், உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ வழியாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த பொருட்களை சாப்பிட்றோம், அந்த சாப்பிட்ற பொருள் நல்ல பொருள் தானா, இப்படி பல கேள்விகள் நம்மளோட மனசில் எழுந்துட்டுருக்கு. அதுவும் இன்றைக்கி பெரும்பாலான வீடுகளில் மிகப்பெரிய சவால் எதுன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது தான். அவங்கள ஒரு இட்லி சாப்பிட வைக்கிறதுக்குள்ளாட்டியும் நம்ம நாலு இட்லி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ ஆற்றலும் பொறுமையும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ வழியாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமா, இந்திய குழந்தைகளில் சரிபாதி அளவினர் வந்து போதிய ஊட்டச்சத்து இல்லாமல் வந்து வாடிட்டு இருக்காங்களாம். இது ஒரு புறம் இருக்க, மூன்றில் ஒரு பங்கு குழந்தைகள் அதிக ஊட்டச்சத்தால் உடல் பருத்தும் அவதிப்படுறாங்களாம். ஊட்டச்சத்து குறைபாடும் சரி, அதிக ஊட்டச்சத்து ரெண்டுமே குழந்தைகளோட ஆரோக்கிய வளர்ச்சிக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லதே கிடையாதுங்க. அதை கருத்தில் வச்சுக்கிட்டு இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் முதல் வாரம் தேசிய ஊட்டச்சத்து வாரமாக என்ன பண்ணுறாங்கன்னா கடைபிடிச்சிட்டு வராங்க. குழந்தைகளுக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்காம போகிறதுக்கு வறுமை மட்டும் காரணம் கிடையாது, நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றத்துக்கும் இதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. பாரம்பரிய உணவு பழக்கம் குறைஞ்சிட்டு வர சூழலில் பெரும்பாலான வீடுகளில் துரித உணவு, சக்கை உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு, இது எல்லாமே வந்து ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி இருக்குது. அது என்னமோ உண்மையான விஷயம் தான் இல்லையா? குழந்தை பிறந்ததுலேருந்து டப்பாக்கள் அடைக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை வந்து நம்ம கொடுத்து வளர்க்குறோம். இதனால் ஒரு குழந்தையோட சீரான வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் வந்து போதுமான அளவில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதுவும் வறுமையால் ஊட்டச்சத்து கிடைக்காமல் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு அதை கிடைக்க செய்கிறது அரசாங்கத்தோட கடமையாகவும் இருக்குது. மாதிரி முறையற்ற உணவு பழக்கத்தால் குழந்தைகளோட ஊட்டச்சத்து கிடைக்காமல் போகிறதுக்கும், அதிக ஊட்டச்சத்தோடு வளர்ந்தாலும் அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்கள் தான். குழந்தைகளுக்குன்னு இல்லைங்க, பெரியவங்களுக்குமே ஊட்டச்சத்துங்கிறது ரொம்ப அவசியம். ஆண்களை விட பெண்கள் ஊட்டச்சத்து குறைபாடு வந்து ரொம்பவே அவதிப்படுறாங்களாம். பாலின பாகுபாடு ஒரு முக்கிய பங்காகவும் இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் சீரான ஊட்டச்சத்தை பெற்று வளரும்போது தான் நாட்டோட மனித வளம் வந்து மேம்படுமா. உணவு பழக்கத்தை நெறிப்படுத்துவதன் மூலமாக இதை சரி செய்ய முடியும். பாரம்பரிய உணவு பழக்கத்துக்கு மாறுறது அதோட முதல் படியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ கவலைப்படாதீங்க, கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு இது எல்லாமே சரியான விகிதத்தில் கலந்திருக்கக்கூடிய உணவு தான் சிறந்தது. கொழுப்பு உடலுக்கு கெடுதல் அப்படின்னு பலர் தவறாக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. அதனால் நிறைய பேர் கொழுப்பு உணவையும் தவிர்த்துட்டு வராங்க. இது தவறுங்க. நல்ல கொழுப்புங்கிறது உடலுக்கு வந்து நன்மை தரும், உங்களுடைய ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோயிங்கை கொடுக்கறதே அதுதான். அது தவிர்த்து எதையுமே சரியான அளவில் சாப்பிட்டாலே சிக்கல் கிடையாது. அளவுக்கு மிஞ்சினால் மட்டும் இல்லைங்க, குறைஞ்சாலும் கெடுதல் தான். பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், பயிர் வகைகள், சிறுதானியங்கள், இறைச்சி, பால், முட்டை, மீன் இது எல்லாத்தையும் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்ளுங்க. ரசாயன நிறமூட்டிகள், மணமூட்டிகள், சுவையூட்டிகள் இது எல்லாத்தையுமே சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்கள் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணர்வை மட்டுப்படுத்துமா, அதனால் பெரும்பாலான குழந்தைகள் சாப்பிட மறுத்து அடம்பிடிக்கிறாங்க. கடைகளில் விற்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்து வீட்டில் சமைக்கப்படக்கூடிய ஆரோக்கிய உணவை குழந்தைகளுக்கு கொடுத்தாலே போதுங்க. ஊட்டச்சத்து குறித்த கவலை இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுடைய குழந்தைகளோட உடல்நலம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நல்லா சாப்பிடுவோம், நல்லதே சாப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.